ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் இப்போ நம்ம விக்ரமாத்தனும் வேதாளம் கதை சொல்லிட்டு வர்ற போது இன்றைக்கு ஒரு வேளை வேதாளம் இருந்து விக்ரமாத்தன்கிட்ட கேள்வி கேட்டால் எப்படி கேள்வி கேட்டிருக்கோம் யார் செஞ்சது சரி அப்படின்னு கேட்கும் இல்லையா யார் தியாகம் பெருசு அப்படிலாம் கேட்குது இல்லையா அப்படி பார்த்தா இன்றைக்கி கேட்குறதா இருந்தால் என்ன கேட்டிருக்கோம் இப்படமாக சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தோம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச செய்தி அது தொண்ணூற்றி நாலாவது ஆஸ்கர் அவார்டு வந்து அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்தது அதில் அதிகமான ஆஸ்கர் விருதுகளை வந்து டியூன் அப்படிங்கிற அந்த படம் வந்து பெற்றது ஆறு ஆஸ்கர் அவார்டில் பெற்றது சிறந்த நடிகராக ஆஸ்கர் விருதை வந்து வில்ஸ்மித் வந்து முதல் முறையாக பெற்றார் இப்போ இப்போ தான் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பாராட்டு சொல்லணும் ஆஸ்கார் அவார்டு வந்து எல்லாருடைய கனவு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இந்த நிகழ்வில் தான் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா வழக்கமாக தொகுத்து கொடுக்குறவங்க ஒவ்வொரு வகையில் தொகுத்து கொடுப்பாங்க இந்த தடவை மூணு பெண்கள் தொகுத்து கொடுத்தாங்க அப்படின்னு அது ஒரு புதுமையை சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ கிரீஸ் ராக் அப்படிங்கிற நகைச்சுவை நடிகர் அவர் தொகுப்பாளரும் கூட அவர் தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல திடீர்னு வில் ஸ்மித் எந்திரிச்சு போனார் விறுவிறுன்னு போனவுடனே யாருமே எதிர்பார்க்கல பலார்னு ஒரு அற விட்டார் யாரை ராக்கை ஒரு அறை விட்டுட்டார் அவர் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டார் என்ன நடந்துங்கிறது எல்லாருக்குமே கொஞ்செண்டிசாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவர் தொகுத்து கொடுத்துட்டு வில் ஸ்மித்தோடைய மனைவி ஜடா பிங்கட் ஸ்மித் அவங்களுடைய பேரை சொல்லி அவர் கொஞ்சம் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் கிண்டல் அடித்ததோடு மட்டும் இல்லை அவங்க தலையில் முடியலாமல் மொட்டையாக இருக்காங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தோடனே கணவன்கிற முறையில் அது கே முதல்ல கேட்டு புண்ணிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஆனால் திடீர்னு எந்திரிச்சு போய் அடிச்சிட்டாரு இப்போ இதுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நமக்கு என்ன தோணுது விக்ரமாத்தனே சொல் இதில் யார் செய்தது சரி அல்லது அவர் செய்தது சரியா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி வச்சு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு என்ன தோணுது அப்படி பார்த்தா பொது இடத்துல இப்படி கோவத்தை காட்டியிருக்கக்கூடாது அது உண்மையிலே கூடாதுங்கிறத ஆஸ்கார் அவார்டு குழுவினரும் வன்முறைக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம்னு உடனடியாக அவர் அறிக்கை விட்டாங்க ஆச்சரியம் வில்ஸ்மித்தும் மறுநாளுக்கு மறுநாள் என்ன பண்ணிட்டார்னா மன்னிப்பு கேட்டார் அவரை கிரீஸ்ரா கப்பா இது பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அவர் பதிலுக்கு ஒன்றும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சம்பவம் நமக்கு என்னத்தை அறிவுறுத்துது அப்படி பார்த்திங்கன்னா மேடையில் தொகுப்பாளர்கள் எப்போவும் ஒரு நாகரிகத்தை கடைப்பிடிக்கணுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் எங்களுடைய நகைச்சுவை மன்ற மதுரையில் நடத்துகிறோம் நான் ஒரு இருபத்தஞ்சி மாவட்டங்களுக்கு மேலே நகைச்சுவை மன்றத்தை உருவாக்கியிருக்கேன் அமெரிக்காவில் உள்ள நகைச்சுவை மன்றம் இருக்குது சொல்லித் சொல்லித்தரதுலாம் என்ன தெரியுங்களா நீங்கள் நகைச்சுவைங்கிற பேரில் சொல்கிறப்ப அமங்கலமாக பேசாதீங்க ஆபாசமாக பேசாதீங்க பிறர் மனம் நோக பேசாதீங்க இப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இது யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கு பட்டு அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை பார்க்குறோம் இது எல்லாருக்கும் பொருந்துங்க பேச்சாளர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பொருந்தும் தொகுப்பாளர்கள் சில நேரங்களில் தனிப்பட்ட முறையில் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறதுங்கிறது அவ்வளவு நாகரீகமாக தெரியல அதனால தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்லே கவனமாக பேசுங்க கவனமாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நிகழ்வு இது உடனே எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம பார்த்த விஷயத்தில் என்ன அப்படின்னா வில்ஸ்மித் வந்து தன்னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டவங்க அவங்க அதான் உண்மை நோய்வாய்பட்டு அவங்க தலைமுடி இழந்திருக்காங்க அப்படின்னா அதை அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ யார் ராக் ஆனாலும் கூட அடுத்தவருடைய மனைவியை பேசுகிற போது குறைவாக பேசக்கூடாது பேசுனார்னால் இவர் பேசாதீங்கன்னு கூட எந்திரிச்சு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் என்னன்னா எந்திரிச்சு போய் பலார்னு ஒரு ஆர இது கொஞ்சம் இவரும் அளவுக்கு மீறி நடந்துக்கிட்ட தான் தெரியுது அப்போ நம்மை பொறுத்த மட்டில் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் பேசினது தப்பு முதல் விஷயம் இவர் அங்கே போய் நடந்துக்கிட்டது அதுவும் தப்பு தான் ஆனால் பிறகு தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்ததும் அதே போல் நாங்கள் எந்த வகையிலும் வன்முறையை ஏற்க மாட்டோம் என்று ஆஸ்கார் குழுவினர் சொன்னதும் அது எல்லாருக்குமே ஒரு இதமாக இருந்தது நாம் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் மேடை என்பது கீழே இருப்பவர்களை காட்டிலும் உயரமாக இருப்பது இது என்ன பெரிய தத்துவமான்னு கேட்காதீங்க இந்த மேடை நமக்கு தடப்படுகிறது எதற்காக என்று சொன்னால் கீழே இருப்பவர்களை இந்த மேடை அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் மேடைக்கு செல்கிறோம் நாமும் போய் என்ன செஞ்சிடக்கூடாது தரையளவுக்கு தாழ்ந்து போகக்கூடாது ஏன்னா தரையளவுக்காக சாதாரணமானவங்க சாதாரணமானவங்கள்ல அவங்களும் கல்வியாளர்கள் இருப்பாங்க மற்றவங்களும் இருப்பாங்க எனவே இது உலகிற்கு ஒரு நடத்தி காட்டிய ஒரு பாடமாக நாம் வைத்துக்கொள்ளலாம் எனவே பிழைகள் வந்தபோது அவற்றை மாற்றிக்கொள்வது நல்ல குணம் நிச்சயமாக நாம் இந்த செயல் மூலமாக நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வோம் புதிய செய்திகளை பார்க்கிற போது பாராட்டுகிற போது அங்கே ஏதேனும் ஒரு சிறு பிழை நடந்தால் இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க அப்பளத்தில் கல் அப்படிம்பாங்க அப்பளம் சாப்பிட்டுட்டுருக்கப்பறப்புறம் சாப்பிட்றப்ப பட்டக்குன்னூறு கல்ல கட்டி சாப்பிட்டுருக்குமோ அதுபோல் சில நேரங்களில் சில சங்கடங்கள் நிகழ்ந்து விடுவதுண்டு ஆனாலும் அவற்றை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்